அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேஷ்டி கட்டி ரொம்ப நாளாச்சு. வீட்டிலையே இருக்கிறோம், எதுக்கு அனாவசியமாக வெளியில் போகல, அப்புறம் எதுக்காக வெளுத்த வேஷ்டி அப்படின்னு. இந்த கொரோனாவில் வேஷ்டி செலவில்லை, அப்படியே மைக்கே கிடைக்காதோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைக் கொடுத்துருக்குறீங்க நீங்களாம், நல்லாயிருங்க. வீட்டில் ரொம்ப கோவத்தில் இப்போ சொல்லுவாங்க, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு மைக்கை கட்டிட்டு நீங்கள் அலையலான்னு. அந்த வார்த்தைக்கு 8 மாதமாக வெளியில் போய் மைக்கில் பேசுகிற பழக்கமே போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மினி பாரத் விலாஸ் அப்படின்னு வரவேற்புறையில் சகோதரி சொன்னாங்க, ரொம்ப அழகாக அவங்க வரவேற்புறையை தயாரிச்சுருந்தாங்க. இவ்வளோ நல்லா நாங்கள் அனுப்பிச்சதெல்லாம் அவங்க சொல்வாங்கன்னா இன்னும் கூட அனுப்பிச்சிருப்போம். மோகனசுந்தரம் புஸ்தகம் இருக்கிறாருன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும், அவருக்கே இன்றைக்கி தான் தெரியும். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நாம் இந்த இடத்துல சேர்ந்துருக்குறோம், இது முதல் விஷயம். ஏன்னா மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப குறைவு. நல்ல மரியாதைக்குரிய நண்பர் தெங்கச்சி சுவாமிநாதன், எனக்கு முன்னாடி சன் டிவியில் எல்லாம் பேசினவர், ரேடியோவில் பேசினவர். தெங்கச்சி சுவாமிநாதன் வந்து எனக்கு முன்பு வானொலியில் எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஆளுமை. அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்வார். ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்து வளருது இல்லையா, அந்த குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சிரிக்கும்னு ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்களாம். ஒரு 240 தடவையிலேருந்து 270 தடவை வரைக்கும் ஒரு குழந்தை சிரிக்குமா. சின்ன குழந்தையாக இருக்கும்போது 240 தடவையிலேருந்து, அதுக்காக நாளைக்கு குழந்தை எண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. 240 270னால் கரெக்டாக இருக்குமான்னு கேட்குறது, புள்ளி விவரம்னாலே கொஞ்சம் புழுகும் இருக்கும். இது ஒரு ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கிறாங்க, ஒரு குழந்தை சிரிக்கிறதுக்கு 240 தடவையிலேருந்து 270 தடவை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தைக்கு யாராவது ஜோக் அடிக்கிறாங்களா, விவேக் காமெடி பண்ணுறாரா, கவுண்டமணி செந்தில் காமெடியா, வடிவேலு காமெடி ஏதாவது போடுறாங்க, ஒன்றும் இல்லை. அதனால் பொங்கி 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 சிரிக்கும், நம்மளை பார்த்ததுக்கப்புறமும் சிரிக்கும். ஏன்னா இது மாதிரி ஜந்து அது இது வரைக்கும் பார்த்ததில்லை, அப்புறமும் சிரிக்குது பாருங்கள், பொங்கி பொங்கி சிரிக்கும் குழந்தை. ஏன் சிரிக்குது அது? அதாவது அது மகிழ்ச்சியில் இருக்குது, அது ஆனந்தத்தில் இருக்குது. சிரிக்கிறதுக்கு ஒன்றும் ஜோக் வேண்டியதில்லை, காமெடி வேண்டியதில்லை. ஆல்ரெடி அது ஆனந்தத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன அவுட்லெட் வேணும், ஒரு சின்ன சாவி வேணும். போட்டோன்னு சிரிக்க ஆரம்பிச்சோம் குழந்தை. இந்த கிளுகிளுப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், நாலனா தான் பிளாஸ்டிக்கில் கிளுகிளுப்பு, அது உள்ள ஒரு 10 கல் போட்டு அந்த குழந்தைக்கு முன்னாடி போயிட்டு பாருங்களேன், இப்படி 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 ஆட்டினோம், பொங்கி 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 சிரிக்கும். நாலனா கிளுகிளுப்பு, அதில் 10 கல், அவ்வளோதான். அதே கிளுகிளிப்பை எடுத்துகிட்டு போய் ஒரு 60 வயசு ஆனவர் மூஞ்சி கிட்ட வச்சு, இப்படி 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 ஆட்டுங்க, சச்சுன்னு அழிச்சிட்டு நானே காலையிலேருந்து அவசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், கிளுகிளிப்பையை கொண்டாந்து ஆட்டினேன், கொன்னே போட்டுரும் இடத்த காலி பண்ணேன். இதை சொல்லிவிட்டு தென்கச்சி சுவாமிநாதன் கேட்பார் ஒரு கேள்வி, 240 தடவை நீ பிறந்தப்போ சிரிச்சியே, வளர வளர சிரிக்க மாட்டேங்கிறியே, சிரிக்கிறதுக்கு காசு கேட்குறியேன்பார். பிறந்தப்போ நீ சிரிச்சல்ல, அப்போ இப்போது சரியான வியாபாரம்னா என்ன? நான் 10,000 போட்டு ஒரு வியாபாரம் தொடங்கினா அது 1 லட்சம் ஆகணும், 1 கோடி ஆகணும், 2 கோடி ஆகணும். பிறந்தபோது 240 தடவை சிரித்தோம்னு சொன்னால், நாம் மரணம் அடைகிற போது 240,000 தடவை சிரித்தாதான் ஒரு நாளைக்கு நம்ம சரியாக வாழ்ந்துருக்கிறோம்னு அர்த்தம். ஒன்றுமே சிரிக்காமல் உம்முன்னு எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே உட்காந்துருக்குறோம்னு சொன்னால் நமக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். மனிதன் வந்து மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டவன். அதனால்தான் துறவு நிலைக்கு போகிறவங்களுக்கு இந்த நாட்டோட மரபு எப்படின்னு கேட்டால், இப்போ நேற்று விவேகானந்தருடைய ஜெயந்தி, ஆனந்தான்னு பேர் வைக்கிறாங்களே, ஏன் பேர் வைக்கிறாங்க? எட்டர்னல் பிளிஸ், எந்த காலத்திலையும் சந்தோஷத்தில் இருக்கிறவங்க, அதனால்தான் ஆனந்தா, ஆத்ம ஆனந்தத்தை அடைந்தவர்கள் ஆனந்தா அப்படின்னு பேர். விவேகானந்தா, சித்பவானந்தா, ஆனந்தா அப்படிங்கிற கான்செப்ட் எப்படின்னு கேட்டால், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி தான் நம்முடைய அடிப்படை லட்சியம். அதுலேயும் ஒரு 10-20 பேர் ஒன்றா சேர்ந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இல்லாட்டி ஆண்டாள் திருப்பாவில் பாடுவாளா, கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். 10 பேர் ஒன்றா சேர்ந்த உடனே நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கூடி இருந்து குளிர்ந்து அப்படின்னு. இப்போ எப்படின்னா 4 பேர் சந்தித்தாலே சண்டை வருது அப்படின்னா சரியாக வாழ தெரியலன்னு அர்த்தம்.
40,000 பேர் சந்தித்தா கூட மகிழ்ச்சியாக இருப்போம். கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், சேர்ந்து இருக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். அதை தான் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இங்கே வந்து தெரசாக்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், சத்தம் போடாமல் மருத்துவம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அருமையாக ஒவ்வொரு லிஸ்ட்டும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு வழக்காடு மன்றம், அதாவது பட்டிமண்டபத்தினுடைய ஒரு மினி ஃபார்ம் தான் வழக்காடு மன்றம். இதில் ஒரு அழகான தலைப்பில் ஒரு வழக்காடு மன்றம், அதாவது வளருகிற தலைமுறையை வாழ்விக்க வல்லது வீடா நாடா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது குடும்பமாக சமூகமாக நான் நம்முடைய யங்கர் ஜென்ரேஷனை டெவலப் பண்ணி மேலே கொண்டாடுறதுக்கு எது பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, நம்முடைய வீடுகள் சப்போர்ட்டாக இருக்கா இல்லை சமூகம் சொசைட்டி சப்போர்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது வீடா நாடா அப்படிங்கிறது தலைப்பு. ஒரு சில இடங்களில் வீடும் சப்போர்ட்டாக இருக்குது, நாடும் சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வீடும் இடைஞ்சலாக இருக்குது, நாடும் இடைஞ்சலாக இருக்குது. அதெல்லாம் அவங்க பேச்சு நடுவில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒன்று சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறுத்திடுறேன். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட். அந்த காலத்திலலாம் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறதா இருந்ததுன்னா வசதியான வீடுகள்லேயே குதிரை வண்டியில் தான் அனுப்புவாங்க. இப்போல்லாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸு ஆட்டோ ரிக்ஷா, இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. ஆட்டோ ரிக்ஷாவில் குழந்தைய ஏற்றி அப்போ சாப்பாடு ஊட்டுற அம்மாலாம் இருக்கா. இதுக்குன்னு தனியாக ஒரு சிரிப்பு வேண்டியிருக்கு, கற்பனை பண்ணி பார்த்து சந்தோஷப்படுறேன். இப்போ கொஞ்சம் வசதியான வீட்டு பிள்ளைன்னா ஆட்டோவில் போவோம், காரில் போவோம், இல்லாட்டி ஸ்கூல் பஸ்ஸில் போவோம், அது முறை. அந்த காலத்தில் அப்படி இல்லை, வசதியான வீட்டு பிள்ளைன்னா குதிரை வண்டியில் தான் போகும். அந்த பிள்ளை கல்கத்தாவில் ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போனோடனே ஸ்கூலில் வாத்தியார் கிளாஸில் ஒரு கேள்வி கேட்குறாரு. எல்லா காலத்துலையும் எல்லா ஸ்கூல்லையும் இந்த கேள்வி கேட்டு கழுத்திருப்பாங்க, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், நீ எதிர்காலத்தில் யாராக ஆக போகிறாய். இதே வாத்தியார் பரம்பரை பரம்பரையாக கேட்குற கேள்வி. ஒவ்வொரு குழந்தை ஒன்று ஒன்று சொல்லிச்சு, நான் இதாக போகிறேன், அதாக போகிறேன், அதாக போகிறேன். ஒவ்வொரு குழந்தை ஒன்று சொல்லிச்சு. நான் சொன்ன பாருங்கள், இந்த வண்டி போல போன குழந்தை அது ஏஞ்சி இப்படி வாத்தியாரை பார்த்து ஒரு பார்வை சொல்லிச்சு, குதிரை வண்டி காரனாக போகிறேன், குதிரை வண்டி காரனாக போகிறேன். வாத்தியார் சிரிச்சிட்டார், ஏ சி உக்கா அப்படின்ட்டு. குழந்தை முகம் வாடி போச்சு, குதிரை வண்டிக்காரன் பெரிய விஷயமா உக்கா அப்படி. இந்த குழந்தை வீட்டுக்கு வந்தது சார், வீட்டுக்கு வரும்போது முகம் வாடி இருந்தது. அந்த தாயார் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா, ஒவ்வொரு மதரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தை முகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். மைண்டில், மைண்டில், செல்ஃபோனில் இல்லை, மைண்டில். ஸ்கூலுக்கு போகும்போது முகம் எப்படி இருந்தது, ஸ்கூல்லேருந்து வரும்போது குழந்த முகம் எப்படி இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்து மைண்டில் கலெக்ட் பண்ணுறவ தான் மிகச்சிறந்த தாய். அந்த சேஞ்ச் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், என்ன மாறுது நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதான் பெஸ்ட்டு மதருடைய ஐடியா, அடையாளம். இது சிறந்த அம்மா. இவன் என்ன பண்ணால் குழந்தை எப்படி பார்த்தா, ஏன் முகம் வாடி இருக்குது, ஏன் முகம் ஒரு மாதிரி வாடி இருக்குது அப்படின்னு. அந்த குழந்தை சொன்னால், பள்ளிக்கூடத்தில் வந்து இது மாதிரி எங்கள் வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், நான் பதில் சொன்னேன், எல்லாம் சிரிச்சுட்டாங்க. அவர் சிரிச்சு என்ன கேட்டாங்க, எதிர்காலத்தில் நீ என்ன போகிறேன், குதிரை வண்டிக்காரனாக போகிறேன்னு நான் சொன்னேன். ஆ, சுச்சாங்க எல்லோரும், எனக்கு அதெல்லாம் வேணாம், நீ ஏன் அந்த சொன்னேன்னு மட்டும் தெரியுமா, காரணம் சொல்லாமா சொல். அந்த குழந்தை சொல்லிச்சு, இல்லைம்மா நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த குதிரை வண்டிக்காரன் நின்றுக்கிட்டு ஓட்டுவாரா, அவர் தான் எனக்கு ஹீரோ. இந்த குச்சியை சக்கரத்தில் கொடுத்தோன்னா கடக்க கடக்க கடக்கடக்கடக்க ஒரு சவுண்டு வருமா, அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எதிர்காலத்தில் குதிரை வண்டிக்காரன் ஆகணும் என்னுடைய ஆசையை நான் சொன்னேன். எல்லோரும் சிரிச்சுட்டாங்கம்மா. அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை, நேராக உள்ளே போனேன், வீட்டில் மாட்டியிருந்த ஒரு கேலண்டர் உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தா, அதை எப்படியே குழந்தையை காமிச்சிட்டு, நீ குதிரை வண்டி காரனாக இருந்த பற்றி அம்மாவுக்கு ஆட்சேபனை இல்லை, இவனை மாதிரி ஆவியா அப்படின்னு அர்ஜுனனுக்கு குதிரை ஓட்டிய கண்ணனை காமிச்சிட்டு கேட்டா, இவனை மாதிரி நீ ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆவியா. மதர் எப்படி மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்கான அடையாளம் பாருங்க, நீ இவனை மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆவியா அப்படின்னு. அந்த பையன் ஆனா யாரு, சுவாமி விவேகானந்தர். அவங்க மதர் எப்படி மோட்டிவேட் பண்ணுறா பாருங்கள், நீ கீதை சொன்ன கண்ணனை போல் ஆக வேண்டும்னா உலகம் முழுக்க போய் அந்த ஆள் எங்கே வாயை திறந்தாலும் பகவத்கீதை தான், என்ன பேசினாலும் அது வேதம் தான். எப்படி அந்த மதர் மோட்டிவேட் பண்ணான்னு பார்த்தீங்களா, அதான் அந்த பெஸ்ட்டு மதருடைய அடையாளம். வீடு ஒருத்தனை எப்படி உருவாக்க முடியுங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள். அப்போ நாடு, நான் மௌன சுந்தரம் பர்வீன்லாம் போன வருஷம் அமெரிக்கா போயிருந்தோம், போன சம்மர் நாங்கள் மூணு பேருமே அமெரிக்கா போயிருந்தோம். இப்போ எங்களுக்கு இதான் அமெரிக்கா, பாம்ஸ் கார்டன் தான் அமெரிக்கா. இந்த வருஷமும் போயிருப்போம், இத்தனோடு வைரஸ் கெடுத்துட்டு. போன வருஷம் போயிருந்தோம் பழனியப்பன்னு ஒருத்தர் வீட்டில் தங்கியிருந்தோங்க. அந்த பழனியப்பன்கிறவர் வந்து, நீங்கள் நம்புனா நம்புங்க, 120 அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சுருக்கிறார்.
ஒரு இந்தியன் அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சிருக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து போன ஆள், அவருடைய செக்ரட்டரி ஒரு வெள்ளக்கார பொண்ணு, என்னை விட மோகன் சுந்தரம் தான் அவங்களோட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு அமெரிக்கன் லேடி அவருக்கு செக்ரட்டரி, 120 பேர் அமெரிக்காவில் அமெரிக்காக்காரன் அவர்கிட்ட வேலை பார்க்குறான். அவர் வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் ஆச்சுங்களா. பேசிக்கிட்டே இருக்கும்போது பயணியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை, நீங்கள் எங்கள் கிராமத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவங்க கிராமத்துக்கும் போயிருந்தேன், கும்பாபிஷேகம் பண்ணார் அங்கே ஊரில், அப்புறம் வேறு சில காரியம்லாம் பண்ணால், அதுக்காக அந்த கிராமத்துக்கு போனபோது நடந்த சம்பவம் சொல்ல பாருங்க. எல்லாம் வந்து அப்படியே வெறும் குச்சி காடு, வெறும் குச்சி, அப்படியே இந்த ஒரு இலை தழை இல்லை, சரள கல், ரோடு சரியாக இல்லை, வீடு இல்லை, பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு இப்படி வீடு கட்டியிருக்கிறாங்க. அது கிராமமே நல்லா இல்லை, எதுவுமே நல்லா இல்லை. அதை டெவலப் பண்ணுறதுக்காகத்தான் அவர் வராரு, தன்னுடைய ஊருக்கு வந்து எல்லாம் பண்ணுறாரு. அப்போ நான் அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ அந்த கிராமத்தில் வச்சு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அவர் அங்கே ஒரு பெரியவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், ரொம்ப பெரியவர். பழனியப்பன் சொன்ன வார்த்தை இது, நான் யாரையும் சப்போர்ட் பண்ணியும் யாரையும் குறைச்சோ பேசுகிற ஆள் இல்லை என்கிட்ட. அப்போ திடீர்னு இப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த இன்ஜினியர் பழனியப்பன் ஒரு வார்த்தை சொன்னார், நான் இன்றைக்கி அமெரிக்காவில் ராஜபோகமாக சௌரியமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த கிராமத்தில் அந்த பெரியவர் மாடு மேய்க்கிறார்ல, அதே மாதிரி தான் கோமணத்தை கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துருக்கணும். இந்த காமராஜர்னு ஒரு ஆள் பிறக்காமல் இருந்திருந்தா, இங்கே பள்ளிக்கூடம் ஒன்று இல்லாமல் போயிருந்தா, மத்தியானம் சோறு போடாமல் இருந்திருந்தா, நான் பள்ளிக்கூடமே போயிருக்க முடியாது, அமெரிக்கா போயிருக்க முடியாதுன்னு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. 8 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும்னு ஆர்டர் போட்டார் காமராஜ். 8 கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு பள்ளிக்கூடம், கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படின்னு. மத்தியானம் பிள்ளைங்க வரமாட்டேங்கிறாங்க. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? அங்கே சோறு இல்லை, வரமாட்டேங்கிறாங்க. நான் பிச்சை எடுத்தாலும் சோறு போடுறேன்டா, பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லுடா அப்படின்னு மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரார். இதை எங்கப்போ நினச்சி பார்க்குற பாருங்க, 120 பேர் அமெரிக்காவில் வச்சு வேலை வாங்கக்கூடிய பழனியப்பன் இன்ஜினியர் அவர் சொல்கிறாரு, இந்த காமராஜர்னு ஒரு ஆள் பிறக்காமல் போயிருந்தா சார், நான் இந்நேரம் கோமத்தை கட்டிட்டு இதே ஊரில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கணும். ஏதோ அந்த மனுஷன் பிறந்தானா பள்ளிக்கூடம் திறந்தானா, மத்தியானம் சோறு போட்டான், சோறு போடாட்டி எங்கள் வீட்டில் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க மத்தியானத்தில், அதனால தான் பள்ளிக்கூடத்தில் அனுப்பிச்சி விட்டாங்க. நான் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க. நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒன்று, வீடு எப்படி ஒருவனை உருவாக்கியது என்பதற்கு அடையாளம் சொன்னேன். அப்படி இல்லை, சூழல் வறுமை இத்தனைக்கு மத்தியில் நாடு எப்படி உருவாக்க முடியும் என்பதற்கு இன்னொரு உதாரணம் சொன்னேன். ஏன் இப்போ இனிமேல் அவங்க பேசுவாங்க, அவருடைய அந்த விவாதமெல்லாம் முடியும் போது நடுவில் நான் ஏதாவது கேள்வி கேட்டால் கேட்பேன், இல்லாட்டி பிறகு தீர்ப்பு அப்படின்னு சொல்வேன். நான் முன்னரையே இவ்வளோ சொல்கிற ஐடியாவில் வரல, எனக்கு முகமூடியை கட்டவே பயம், ஏதோ உங்கள் தைரியத்தில் கட்டியிருக்கேன். நான் முன்னர் இவ்வளோ சொல்கிற ஐடியாலே வரல, ஆனால் உங்கள் ரசனை என்னை பேச வச்சுது, அதனால் உங்களுக்கு நன்றி. இப்போது சகோதரி பரிதீன் சுல்தானா நம்முடைய வருங்கால தலைமுறையை வாழ்விக்க வல்லது வீடு அப்படிங்கிறத பேசுவாங்க. அவங்கள பற்றி ரொம்ப அழகாக அவங்க அறிமுகப்படுத்திட்டாங்க, அதனால் நான் மறுபடியும் நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாடு அப்படிங்கிறத பற்றி அவருக்கு நகைச்சுவை நயகரான ஒரு பட்டம். அவர் அதை மறுத்து நாடு அப்படிங்கிற கருத்தை பேசுவார். இப்போ நான் அங்கே இடத்துல போய் உட்காரேன்.